முருகப்பெருமான்
சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்று எடுத்துச் சென்ற ஒரு தங்கரதம். தங்கரதம் அந்த தங்கரத தாய் எமக்களித்தார், உங்களுக்கு அளித்தார்கள். குறைந்து சென்றேன், விருந்து போனீங்க. 3,60,000 பேர்கள் ஆமா அணியணியாக அணியணியாக திரள் திரளாக திரள் திரளாக இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் புரிந்தேறி உத்தத்தை புரிந்தேறி உத்தத்தை பிரபுமாக அவர் மீது வீசும் கலையை கலையை என் மீது வீசுகிறார்கள் வீசுகிறார்கள். ஒருவர்களும் மடியவில்லை மடியவில்லை. இவர்களை கொல்லும் போது தெரியாது தெரியாது பரப்பிரதாக பெற்றவர்கள் ஆமாங்க என்ற ரதத்தை திருப்பினேன். ரதத்தை திருப்பினீங்க. அந்த நேரத்தில் வந்தான் பூலோகவாசி. இவன்தான் பூலோகவாசியா? தர்மராஜா தம்பியா? தர்மராஜா தம்பியா? உம்முடைய எதிர்த்த முடியாமல் வல்லவை இல்லாது வல்ல இல்லாது தோற்றோடுகிறான் என கடகடவழித்தார். என்பவர்களை கொல்லும் சூது உனக்கு தெரியுமா? கொல்லும் சூது உனக்கு தெரியுமா என்று கேட்க என்று கேட்டீங்க. அப்பொழுது அசரியர் வாக்கொன்று கூறுகிறது. அர்ஜுனா அர்ஜுனா, இவர்களோ சிவபெருமான இடத்தில் அழியாவரத்தை பெற்றவர்கள். அழியாவரத்தை பெற்றவர்கள் இன்னவர்களோடு யுத்தத்தை புரிவதை போல் புரிய வேண்டும் புரிய வேண்டும். புறமுது கிட்டு ஓடி வருவதை போல் ஓடி வர வேண்டும் ஓடி வர வேண்டும். மூனரை ஓட்டி வேகணும் எந்த திசையும் திரும்ப கூடாது எந்த திசையும் திரும்ப கூடாது. அந்த மூனரை ஓட்டி வேகணும் ஒரே முகமாக இருக்கணும் ஒரே முகமாக நிற்க வேண்டும். அவர்களை நீ வாராது வாராது. ஒரு கனை விடுத்தால் ஓர் கனை விடுத்தால் ஒருவனுடைய சிரமருபட்டதே ஆனால் ஆமாவே அத்தனை பேர்களும் ஆண்டு விடுவார்கள் ஆண்டு விடுவார்கள் என உரைக்க உரைக்க அவன் மறுமுறை சென்றேன் மறுமுறை சென்றீர்கள். யுத்தத்தை விரிவதை புரிந்து புரிந்து மறுமுறை தோற்றோடி வந்தேன் தோற்றோடி வந்தேன் போல தோற்றோடி விட்டான் என்று ஆமாங்க மூலரை ஓட்டி வேகலம் நின்றார்கள். ஒரே முகமாக ஒரே முகமாக திரும்பினேன் ஆமாங்க அவர் முகத்தை வாராது ஒரு கனை விடுத்து ஓர் கனை விடுத்தீர்கள். ஒருவனுடைய சிரமருபட்ட சிரமருபட்டன தனக்கு தானாக தேவர்களுக்கெல்லாம் தலைவராக தலைவராக ஓர் முகூர்த்த நாளிகள் ஓர் முகூர்த்த நாளிகள் அமர்ந்ததால் அமர்ந்ததால் எனக்கு கிரீடி என்ற ஒரு பட்டத்தை அளித்தார். கிரீடி என்ற ஒரு பட்டத்தை அளித்தார். என் தந்தையின் உரை தீர்த்து அப்படி அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சாதகங்களை புரிந்து புரிந்து பெருமையோடு அல்லவா ஆமாங்க எங்கள் வனவாசத்தையும் 12 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலத்திலே கழித்தோம் கழித்தீர்கள். யாருடைய அருள் யாருடைய அருள்? நாங்கள் வணங்கும் ஆழவன் கண்ணனுடைய அருள் கண்ணனுடைய அருள். ஓராண்டு 5வது வாசம் ஆமாங்க துளைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது நினைக்கின்ற போது எங்களுடைய தாத்தாவாக விளங்கும் பீடுமர் பீடுமர் அஜாத மாதத்தின் போது எங்களை சந்தித்து சந்தித்து குழந்தைகள் குழந்தைகள் நீங்கள் ஒரு வருடத்தை கழிக்க வேண்டுமே ஆனால் கழிக்க வேண்டுமே அனைவர்களும் ஆறு உருவத்தோடு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும். உங்கள் தேவியும் செல்ல வேண்டும் என்று வைக்க ஆமாங்க மச்ச நாட்டிலே நாங்கள் ஆளுக்குருவராக ஆளுக்குருவராக மாறு வேடத்தை உணைந்தோம் மாறு வேடத்தை அண்ணா கெங்குபட்டராகவும் கெங்குபட்டராகவும் தர்மண்ணா தர்மண்ணா பீமண்ணா சுழம்பாக்கி சுழம்பாக்கி மடப்பள்ளி மடப்பள்ளி எனக்கு அம்மையாக விளங்கும் ஊர்வத்தை அளித்த பேடி உருவம் பேடி உருவம் பிரகநலாய் பிரகநலாய் என்று சொல்லும்படி ஐவருக்கும் தேவியாம் அழகுபான் சாலி என ஐவகையான பேர்களை தாங்கி தாங்கி ஓராண்டு மச்ச நாட்டில் மச்ச நாட்டில் இனிதுரை கழித்து இனிதுரகத்து எங்களுக்குரிய ராஜ்யத்தை கேட்க கேட்க உலகர் தூதாக சென்றார். உலகர் தூதாக சென்றார். அதற்கு பதில் தூது செஞ்சையர் வந்தார். செஞ்சையர் வந்தார் இல்லையென வார்த்தை வார்த்தை ஆமா ஆமாங்க என்மைந்தன் புலேந்திரன் சென்றார். புலேந்திரன் சென்றார். அவனுக்கும் நல்வார்த்தை இல்லை நல்வார்த்தை. ஆண்டவன் கண்ணன் சென்றார். சென்றார் யுத்தத்திற்கு கரம் தட்டினார். யுத்தத்திற்கு கரம் தட்டினார். மகாபாரதம் ஒரு முடிவு முடிந்தது. பெருமையோடு தானே முடிவு முடிவு பற்றன அத்துறையில் நாங்கள் வெற்றி கண்டோம். வெற்றி கண்டீர்கள். வெற்றி கண்ட நாள் முதற்கொண்டு நாங்களே ஜெயம் பெற்றோம். ஆமா மாழவன் முன்னிலையிலே மாபெரும் குருவரையோர்கள் முன்னிலையிலே முன்னிலையில் அண்ணா அரசவிடத்தில் அமர்ந்து அமர்ந்து அரசாட்சி புரிந்து ஆமாங்க இதோடு 41 தினங்கள் ஆகிறது. 41 தினங்கள் ஆகிறது. என் அண்ணாவும் ஆமா அன்று நாங்கள் உரைத்த வாக்கின் படியாக படியாக கோல்பிடி பார்கள் என்று பொய்யை மெய்யாக சொன்னார். ஆமாங்க தர்மராஜா கோல்பிடிக்க தர்மராஜா கோல்பிடிக்க எங்கள் ஐவருக்கும் தேவி அழகுபாஞ்சாலி அழகுபாஞ்சாலி அன்னவர் அமர்ந்து அமர்ந்து மாறில் விரித்த கூந்தல் லாதா வாரி எப்பொழுது முடிவேன் முடிவேன் சண்டாளம் மாறியேறி என்று கூந்தல் முடிவேன் முடிவேன் என்ற வார்த்தை ஆமாங்க அத்தனையும் மாறின மாறின. அவர்கள் அரதவிடத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு குடும்பம் இல்லையா இருக்கிறாங்க. எத்தனை மனைவிமார்கள் எதில் பெறுவ முன்னாடி திரௌபதா தேவியோடு 8 மனைவிமார்கள் எட்டு பொண்டாடி உனக்கு 7 மனைவிமார்களை
நான் யுத்தம் புரிந்த நாள் முதற்கொண்டு நான் ஏறெடுத்து பார்த்ததல்ல. நீ ஒரே ஆள சமாளிக்கிறாய், எட்டு பொண்டாட்டியா? ஆதலால் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை கூறி யாம் இப்பொழுது சுகமாக நின்று சுகமா வாழ்ந்து வரீங்க. யாவது குறை இருக்கிறதா? எந்த குறை கிடையாதுங்க. ஆதலால் ஆதலால் அன்றாடும் இருந்து அதிகாலையில் இருந்து தேவனஸ்தை முடித்து முடித்து ஆண்டவனை வழிபட்டு அண்ணாவை கண்டு அவர்கள் தேவை பெற்று வெற்றி யாங்கள் சுகசேமத்தோடு வாழ்ந்து வருகிறோம். சுகசேமத்தோடு வாழ்ந்து வரீங்க. இருந்தாலும் நான் வருவதற்கு முன்பாக நீ ஓடி வர காரணம் என்ன? உங்கள் அண்ணா வரக்கூடிய உத்தரவுங்க. அண்ணா
தம்பி அர்ஜுனே காவலரை விடுத்து என் அருமை தம்பி அர்ஜுனனை அழைத்துவா அழைத்துவா என உரைத்த வார்த்தை புரியவில்லை அண்ணா. தம்பி அர்ஜுனே எனக்கு என்னது இருக்கிறது என்னன்னா பிரம்மஜி தோஷம்?